குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கர்நாடகாவில் 100% வேலைகளும் கன்னடர்களுக்கே என்று புதிய சட்டம் கொண்டு வந்தார் சித்தராமையா. மூத்த அமைச்சர்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு துணை முதலமைச்சராகிறார் உதயநிதி ஸ்டாலின். போதை குறைந்த மதுவை விற்பனையில் விற்க திட்டமா என்று கேள்விகள் எழுப்பியுள்ளனர் அரசியல்வாதிகள். விளக்கம் கொடுத்துள்ளது தமிழக அரசு. அதிமுக ஒன்றிணைமா சார் அப்படின்னு செல்லூரார், அதாங்க செல்லூராஜ் அவர்கள்ட்ட கேட்க வெயிட் அண்ட் சீ அப்படின்னு விஜய் பட வசன கணக்கா பதில் கொடுத்துருக்காருங்க. விருதுநருடைய தேர்தல் முடிவுகளை கணக்கில் வைத்து மனதில் வைத்து பேசியிருக்கிறார் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபராக வரணும், அவர் உடம்பு பூர்ண நலத்தோட இருக்கும் அப்படின்னு மகா மிருத்யுஞ்சய அப்படின்ற மாதிரியான ஒரு யாகத்தை நடத்தியிருக்காங்க, அதுவும் இந்து சேனா அமைப்பினர். விவரங்களை பார்க்கலாம். டெல்லிக்கு 5 நாட்கள் பயணமாக சென்ற தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்தார் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை. 5 நாட்கள் என்னென்ன விவாதங்கள் நடக்க போகுது, என்னென்ன ஆலோசிக்க போறாங்கன்னு தெரியல, ஆனால் சில தகவல்கள் வந்திருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். விருதுநகருடைய மக்களவை தேர்தல் முடிவுகள், அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் முடிவுகளே ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சின்ன பையங்க ஜெயிச்சுட்டு போறாங்க அப்படி விட்டு கொடுத்துருக்கலாம். வழக்கெல்லாம் போட்டாங்களே போய் தேர்தல் ஆணையத்தை பார்த்து நீதிமன்றம், அது நடக்கலையா? என்னன்னா திமுக காரங்க வந்து அன்னைக்கு ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. சரி, ரொம்ப டீசன்சி டீசன் கைஸ் அப்படிமா இருக்குல்ல. ஆமா ஆமா, ஏப்பா நீங்களா அப்படி இருக்கீங்க, வெற்றி கிடைக்கலப்பா அப்படின்ற இடத்துல கூட அவங்க அமைதியா இருந்தாங்க. ஒரு 3000-4000 ஓட்டுகளை ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அவங்க மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா அந்த அந்த துறையின் அந்த அந்த பகுதியினுடைய அந்த வாக்குகளை வாங்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், அவர் வந்து ஒரு மீட்டிங் அருப்புக்கோட்டையில் நடக்குது. அந்த இதில் போய் சிலருக்கு வந்து சில பொருட்களை எல்லாம் வழங்கிவிட்டு அதற்கு பிறகு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தல் நேரத்தில் வருவாங்க ஐயோ அம்மானு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டு வருவாங்க, அவங்களாம் ஓட்டு போட்டுருவீங்களா? 50 வருஷமாக இந்த மண்ணில் நான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், நல்லது கெட்டதுனால நான் தான் வருவேன், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏன் எங்களுக்கு ஓட்டு போடாமல் கடைசியை சுற்று வரைக்கும் எங்களுக்கு அதிகளங்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மற்ற அமைச்சர் போல நீங்க எல்லாம் அவங்க தானே, அப்புறம் நீங்க இப்படி தானே அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வைக்காம ஸ்ட்ரைட்டா மக்கள்கிட்டயே நான் தான் வருவேன், எங்களுக்கு ஏன் நீங்க ஓட்டு போடாம கடைசி வரைக்கும் எங்களுக்கு பிபி ஏகர வச்சிங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா க்வெஸ்சன் பண்ணிருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் கதற ஊட்ட மாத்தியா அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பினர் நினைச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின். வெற்றி கழிப்புல இருக்கு, அது மூத்த அமைச்சர்களுடைய அனுசரணையோட ஆதரவோட ஏகோபித்த குரலோட அவரு ஆகிறாராமா? இல்ல, இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இந்த 2009 ஞாபகங்கள் தான் வருது. ஸ்டாலின் அவர்கள் அப்பதான் வந்து துணை முதலமைச்சர் ஆனாரு. தமிழ்நாட்டினுடைய அந்த துணை முதலமைச்சர் பதவிங்கிறது ரொம்ப சிறப்பான பதவி, அது வந்து ஐயா கருணாநிதியுடைய குடும்பத்துக்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. பழைய மன்னர்கள் எல்லாம் வந்து மன்னருக்காக ஆதாமுக்காக ஏவாளுக்காக அமெரிக்கா போகிறார் முதலமைச்சர். இந்த மாசம் போக வேண்டியதா இருந்தது. இதுக்கு என்ன காரணம் சொல்லிருக்காங்கன்னா, அதாவது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுனாலையும் அடுத்தடுத்த விஷயங்கள் இடையிலான படிகளுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கள்ளக்குறிச்சியில செத்து போயிட்டாங்க, அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு ஏகப்பட்டது இருக்குது, போக முடியல, போனா வேற மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும் அப்படிங்கறதுனால ரொம்ப டீசெண்டா தான் சொல்லணும். நம்ம சைலைட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு கண்ணியம் மிக்க நிகழ்ச்சி. நீங்க தான் சொல்ல டாகலாவது சொல்றோம், அதாவது அப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துருமோ அப்படிங்கறதுனால தள்ளி போய் கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் போகிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது, இல்ல டிசம்பர்ல அதற்கான ஃபைனலைசேஷன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரப்படுது. அதுக்குள்ள முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அதுக்குள்ள நம்ம சின்னவர் அவர்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவர் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. இன்னொருத்தர் படையெடுத்து போய் அல்லது சுற்றுலா போய் சும்மா வந்து துணை முதலமைச்சர் இப்ப இருக்கிற ஆளுங்களே வச்சு சும்மா துணை முதலமைச்சர் ஆகிட்டுனா நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்ற மாதிரி வருமோ அப்படின்ற ஒரு அச்சம் முதலமைச்சருக்கு இருக்குது. எனக்கு தெரியல, இளைஞரணியிலிருந்து அமைச்சரவையை சேர்ப்பதற்கான முயற்சிகள், சில இளைஞர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் முயற்சிகள் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. அடுத்தபடியாக தங்கம் தென்னரசு, அவரு தானே நிதி மற்றும்
இன்னொரு துறையும் வச்சிருக்காரு. ரெண்டாவது என்னன்னா ரொம்ப வேலை பளு இருக்கிறதாக இவங்க சொல்றாங்க. யாரு அந்த இளைஞர்? அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, மீண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் நிதி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற வருது. என்னப்பா இது, வேற பாசிட்டிவான வைபா இருக்கு அப்படின்ற மாதிரி இளைஞர்லிருந்து நிறைய பேர் சேர்த்துக்கொள்ளப்படாமே ஏற்கனவே இலாக்கா மாற்றப்படுற நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் பிடிஆர் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லி விடுறாங்க போல இருக்கு. ஏன்னா நான் அன்பில் மகேஷ் ஏத்துக்க ஏற்கனவே இருக்கிறாரு, இப்போ வந்து டிஆர்பி ராஜா அவர் வந்து சேர்த்து இலாக்கா அவர்கிட்ட இருந்து வாங்கின பிறகு கூட அவர் சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா சொன்னார். இப்ப சட்டசபையில வந்துட்டு சட்டசபை கூட்டம் நடக்கும்போது கூட துரைமுருகன் ஐயா ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, பாத்தீங்களா நாங்க நிதியை வாங்குறது எவ்வளவு கஷ்டப்படுறது விடியல எவ்வளவு கஷ்டப்படுற பாத்தீங்களா அப்படின்னு வந்து குத்தி காட்டினாரு. ஆமா ஆமா, நீங்க நிதி அமைச்சரா இருக்கும்போது எவ்வளவு பாடாப்படுத்தினீங்க, நீங்க இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுங்க அப்படின்ற மாதிரி குத்தி காட்டினாரு. வெளிப்படையான ஒரு, அதாவது எந்த இலாக்காவுக்கு இருந்தாலும் அவர் கொஞ்சம் வெளிப்படையா இன்னும் மக்கள் நல பணிகள் சார்ந்து எடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கே மீண்டும் நிதித்துறை வழங்கப்படலாம் அப்படின்ற பேச்சுக்கள் வருது. இதெல்லாம் தாண்டி அவருக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கான ஆட்களை அமைச்சரவையில சேர்த்து வச்சோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் ஈர்ப்போடு இருக்கும். அதாவது விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வெற்றி அவர் பண்ணதுனாலதான், ரெண்டு நாள் பிரச்சாரம் பண்ணதுனாலதான் ஜெயிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல 40 தொகுதிகளையும் குறிப்பாக கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்றதற்கான காரணம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆக அமெரிக்க பயணத்தை எதிர்பார்த்து நம்ம திராவிடர் கழக கண்மணிகளும், திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகளும் மற்றும் இளைஞர் கூடிய விரைவில் இந்தியாவின் மிகப்பெரும் பணக்காரராக டாடா அம்பானி அதானியை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடிக்க மனப்பூர்வமான தமிழக பிரஜைகளின் சார்பாக வாழ்த்துக்கள். ரெண்டு நாட்களாகவே வந்துட்டு இந்த போதை குறைந்த மது, அதாவது ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் கம்மியான மது வகைகளை வந்து எங்க வீட்டு பைக்குள்ளதான் தண்ணி வருது, நாங்களே கலந்து குடிச்சுக்க போறோம், அது என்ன போதை குறைந்த மது எதுவும் சொல்றாங்க. அப்படி அப்படிப்பட்ட மதுவை வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணலாம். ஆல்கஹால் கண்டென்ட் வந்து குறைவா இருக்கும்பா. என்னன்னா அது வந்து சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் குடிக்கிற மாதிரியான ஒரு இது. சரி, அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆமா, அதாவது குடிக்காதவங்க இது வரைக்கும் குடிக்கிற மாதிரியான ஒரு மது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட மதுவை வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்றதுக்காக சில, அதாவது பெரு நிறுவனங்கள் அவங்க வந்து முயற்சி பண்றதாகவும், பொங்கி எழுந்து டாஸ்மாக் நிர்வாகம் இருக்குது அறிக்கை விட்டுருச்சு, நீ என்ன மறுபடியும் ஃபேக் நியூஸ் சொல்லிட்டு இருக்கிற நீ? இல்ல இல்ல, அவங்க கேட்பாங்க. இல்ல இல்ல, முழுமைப்படுத்துவோம். அதாவது இந்த மாதிரியான தகவல்கள் ரெண்டு நாட்களாக உலகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க உலவி கொண்டிருந்தது. அதை வந்து இப்போ தன்னோட இரும்பு கரத்தினால் எழுதின பேனாவினால ஒரு அறிக்கை வந்துச்சு. ஆமா ஆமா, இரும்பு கரம்லாம் கிடையாது, எப்பவும் போல நிக்கல் டிப்பு தான். அதுல வந்து என்ன பதில் எழுதியிருக்காங்கன்னா, அதெல்லாம் வதந்தி, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை, எப்போதும் போல வந்து வாங்கி குடித்து விட்டு பிறகு செல்லுங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய குடிமகன்கள் அதிகமா குடிக்க வைக்கிறது எப்படி, அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவது எப்படி, குறைந்தால் அதற்கு யாருக்கு பனிஷ் பண்ணலாம் அப்படின்ற திட்டங்கள் தான் எங்கள்கிட்ட இருக்கே தவிர, டெட்ரா பேக் போடுவதற்காகவோ அல்லது அதாவது மப்பு குறைந்த, ஐயோ கிக்கு குறைந்த, கிக்கு குறைந்த மதுவை விற்பதற்கான ஐடியாவோ இப்பத்திக்கு இல்ல. அதுக்கான சூழ்நிலை இல்லைங்க, சூழ்நிலை இல்லை. ஐயா துரைமுருடைய வார்த்தையை மிஸ் பண்றாரு, ஐயா உங்க மேல கோபப்படுவாரு அப்படிலாம் கிடையாது, இப்படிப்பட்ட ஐடியா எதுவும் இல்லன்னு இன்றைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அது வரை சொல்லி ஒரு நிமிஷம் என்னன்னா, சட்டசபையில் அவரே பேசினார்ல, அதான் ஐயாவுடைய வார்த்தையை மறந்துட்டீங்கன்னு சொன்னா கிக் இல்லப்பா அப்படின்னு அவரே சொன்னார்ல, அதுவெல்லாம் ட்ரோல் ஆச்சு. ஏங்க நீங்க குடுக்கறதே கிக் இல்ல, இதுல கிக் குறைஞ்சது அப்படின்னா என்ன பச்சை தண்ணியா என்ன? இல்ல ஆமா, மது அத போதை குறைந்த மது, அதான் கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. இருந்தாலும் இல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுங்களேன், யூடியூபுக்கும் சரி சேட்டலைட் சேனலுக்கும் சரி கண்டென்ட்டே கிடைக்காதுங்க. தேடுவாங்க அப்படியே, என்னடா நீங்க தலைப்பு செய்தி என்னப்பா போற, ஏப்பா யாராவது என்னதான் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அந்த நம்மளும் ஒரு சேனல் மறந்துடுறீங்களே. உண்மைதான், நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து பொதுவா எடுத்து போடுறோம், பட் பொதுவா நீங்க தளங்கள்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் அப்படியே கொட்டி கிடக்குது. அதிமுக அந்த கட்சி சண்டை அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு நாள் மீட்டிங் பண்ணனு வச்சுங்களே, ஒரு 10 வீடியோ பண்ணலாம் அதுக்கு. அந்த மாதிரி தலைவர் இவரு அவர்கிட்ட அதை பேசினாரு, அவர் இவர்கிட்ட அதை பேசினாரு, இரண்டு பேரும் ரகசியமாக சந்திக்கிறார்கள், ஆலோசிக்கிறார்கள், அது இதுன்னு நிறைய வந்து. ஆமா, இப்ப என்னன்னா ஒரு 6 பேர் சந்திச்சாங்க. ஆமா, எடப்பாடி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூக்கிடுவாங்க அதுல இருந்து அப்படியே லைம்லைட்லயே இருக்கிறார் எடப்பாடி. சமீபத்துல ஏன் தோல்வி, எப்போ நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, நம்ம இப்ப அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளையே ஆரம்பிச்சுட்டாங்க பல கட்சிகள். பாஜக எல்லாம் ஆரம்பிச்சு போய் நிக்குது, 1.5 வருஷம் தான் இருக்குது இன்னும். இப்ப இவங்க நாடாளுமன்ற தேர்தல ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமை ஒரு என்ன காரணம்
செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர்கள் மற்றும் நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அந்த ஆலோசனை கூட்டம் வந்து இந்த ராயப்பேட்டை தலைமை அதுல மதுரை மாவட்டத்தில் நடந்தப்போ செல்லூர் கே ராஜுவையா அவர்கள்ட்ட கேக்குறாரு. அதான் அதுக்கு வந்து அவர் இப்ப ஒரு பேட்டி கொடுத்து சொல்லியிருக்காரு, நீங்க ஏன்பா இவ்வளவு பண்ணீங்க, மதுரைக்கு 8,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் எல்லாம் கொண்டு போனீங்க, கடைசியில வாக்குகள் வாங்காம வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு எங்க கிட்ட கேட்டாரு. அது கேட்ட உடனே தலைப்பு செய்தியா வந்த உடனே அவர் அப்பயே இங்கே சென்னையில் இருக்கும் போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏப்பா அவர் ஒரு நிமிஷம் பேசினாரு, 30 செகண்ட் பேசினாரு, அரைப்பக்கம் போற அளவுக்கு அதுல கண்டென்ட் ஒன்னும் இல்லப்பா அப்படின்னாரு. வருத்தப்பட்டார் அவருக்கே உரியான பாணியில அந்த மதுரை பேசணும்னு நினைச்சேன்பா, ஆனா 30 செகண்ட் நான் கொடுத்தேன், அதை ஏன் இவ்வளவு திட்டலாம் இல்ல ஒண்ணுமே இல்ல, நாங்களும் கோவி கோவி தானப்பா கேட்டோம், நாங்க எம்ஜிஆரா படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட போய் கேட்டோம், அவங்களும் உங்களுக்கு தான் வாக்கு உங்களுக்கு தான் வாக்கு இப்பவும் சொல்றாங்க. டாக்டர் சரவணனுக்கு கேட்டவேப்பா அப்படின்ற மாதிரி, நாங்க மட்டுமா தோத்தோம், 40 தானே தோத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே செய்தால் செஞ்சு அடுத்த திரும்ப சார் அதெல்லாம் விடுங்க, லேட்டஸ்ட் அதிமுக ஒன்று ரஜினியும் அப்படியே விஜயையும் கலந்து இருந்தாலும் அவர் இன்னொன்னு அது என்னன்னா, மதுரையில இந்த மாதிரி நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தாகிருஷ்ணன் படுகொலை பண்ணாங்க, அவர் திமுக உடைய அமைச்சர் நினைக்கிறேன்ல, அவரு அவரை கொண்டது யாருன்னு இன்னும் தெரியல. நம்ம ஆளுங்க எல்லாருமே வாக்கிங் போவாங்க, எல்லாருமே வந்து அதாவது அதிமுக உடைய கவுன்சிலர்கள்லாம் நம்ம எல்லாருமே வாக்கிங் போறோம், உடம்புக்கா உடம்பை பாத்துக்கிறதா பண்றோம், யாரு வாக்கிங்லாம் போயிடாதீங்கப்பா இடைத்தேர்தல் வந்துடும், அப்புறம் இது இதான் வீட்டு மொட்டை மாடியில போய்க்கிங்க. இல்லை அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் முக்கியம், அது என்னன்னா, யாரும் வந்து வாக்கிங் போயிடாதீங்கப்பா இடைத்தேர்தல் வந்துடும், அப்புறம் இதை காரணம் வச்சு ஜெயிச்சு அப்புறம் திராவிட மாடல் ஆட்சி வச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு வர மதுரை. ஏன் அவர் சொல்றாருன்னா, அந்த சம்பவம் நடந்தது செல்லூர்ல, ஐயாவோட கோட்டை தானே அது. ஆமா, அதையும் தாண்டி அந்த மதுரையில இருந்து வாக்கிங்ல பிரசன்ட் அமைச்சருடைய வீட்டுக்கு பக்கத்துல, எஸ் இல்லைன்னா அந்த மதுரையில வந்து வாக்கிங் போகும்போது வெட்டி கொல்லப்படுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தாகிருஷ்ணன் பல ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இந்த அதிகாலை மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்ன உடனே மதுரை வந்து மீண்டும் பதட்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சமுத்திரக்கனி வந்து ஒரு படத்திலேயே வந்து வச்சிருந்தாரு இல்லையா, சுப்பிரமணியபுரம் நினைக்கிறேன். ஆமா, அந்த படங்கள்லாம் வந்து சீனை நீங்க நினைச்சீங்க, அந்த மாதிரியான ஒரு சம்பவம். ரெண்டாவது என்னன்னா, செல்லூருக்கு ராஜா அவர்களோட பேசுற பேச்சு வந்து இபிஎஸ்ஐ எதிர்க்கிறாரா, இபிஎஸ்ஐ ஓரம் கட்டுக்கிறாரா, சசி எல்லாம் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றிணிமா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் மனசு அப்படியே இந்த கொடுத்திருக்கிறார். இன்னும் 2-3 நாளைக்கு ஓடும் நினைக்கிறேன். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள், அவர் வந்து ஒரு 5 நாட்கள் வந்து டெல்லிக்கு வந்து அரசு முறை பயணமாக சென்றிருந்தார். அங்கே போனதற்கு பிறகு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து ஜியை சந்திச்சு, ஜி எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஜி, அந்த அளவுக்குலாம் பேசியிருப்பாரான்னு தெரியல, அவங்க ஆங்கிலத்தில் பேசியிருப்பாங்க, நம்ம தமிழில் அதை வந்து மொழிபெயர்த்து சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து வந்து ஏற்கனவே பாஜக நிறைய கேள்வி எழுப்பினாங்க, அது குறித்து கண்டிப்பாக பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. மற்றும் ஆம்ஸ்ட்ராங்குடைய டேட்டாஸ் எடுத்துகிட்டு போயிருப்பார், என்ன நடக்குது அப்படிங்கிறத டேட்டாஸ் கண்டிப்பாக கொண்டு போயிருப்பார் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலிருந்து. ஏன்னா பல மத்திய அமைச்சர்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியை பார்த்து ஆறுதல் சொல்றாங்க. ஏன்னா ஒரு இந்த படுகொலை அப்படிங்கறத தாண்டி அது நடந்த விதம் கொடூரமான விதமா இருக்கு, பின்புலம் அப்படிங்கறதும் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு கவர்னருடைய அப்சர்விங் அந்த ஒரு அப்சர்வரா இருந்து அவர் அப்சர்வ் பண்ண தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து அமித்ஷா கிட்ட கொடுத்துருப்பாரு, அதை வச்சு அந்த மத்திய உள்துறை ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய நலன் விரும்பிகள் சிலர் எல்லாம் கமெண்ட்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, நம்ம கமெண்ட்ல இல்ல, பொதுவான பொது தளத்துல கமெண்ட்ல என்ன சொல்றாங்க, இதே கண்டி காங்கிரஸ் மட்டும் மத்தியில் ஆட்சியில் இருந்தா இந்நேரம் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரியான கான்ட்ரவர்சி இடம் கொடுக்க கூடாதுன்னு பாஜக செய்யாம இருக்கு. நீட் எதிர்ப்பு அப்படிங்கறது ஒரு பக்கம் கடுமையா விமர்சிட்டு இருக்காங்க, அது நாடு முழுவதும் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பெருமையா திராவிட மாடல் அரசு எடுத்துக்குது. அப்படி இருக்கும்போது கல்வித்துறை அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். என்ன பேசினார் அப்படின்ற தகவல் இல்லை. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, ஜூலை மாசத்தோட ஆளுநருடைய பதவிக்காலம் முடிவதாக ஏற்கனவே நாம் பேசியிருந்தோம். சரியா, ஒருவேளை அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா, அல்லது அந்த இடத்தில் திராவிட மாடல் அரசுக்கு இதை விட மிக சிறப்பாக ஒத்துழைப்பு அளிக்கக்கூடிய நபர் வருவாரா, மிகச்சிறப்பாக ஒத்துழைக்கக்கூடிய, இதை விட தமிழக அரசால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நியாயமான ஜனநாயக அரசு நடந்துட்டு இருக்கும் போது சும்மா இவர் வந்துட்டு ஆளுநர்னா என்னப்பா பொம்மை, அதுன்னு ஆட்டுக்கு தாடின்னு எல்லாம் பேசுவாங்கல்ல,
இல்ல அதனாலதான் இதை விட மிகச்சிறப்பான ஆளுநர் நிறைவேற்றி கையெழுத்து அனுப்புவாங்க தெரியுமா, அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு ஆளுநர் தேவை. இதை விட மிகச்சிறப்பான ஆளுநர்னா பக்கத்துல கேரளால இருக்காரு ஆரிஃப் முகமது கான், அவரை கூட்டுவாங்க, சூப்பரா இருக்கும். பாத்துங்க நிலம மோசமாயிரும் பாத்துங்க. அமெரிக்கா மேட்ரு என்னது அந்த ஹண்டர் பைடன், எஸ் அதேதான், என்னமா சுட்டிருக்கான் பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது அந்த விளக்கத்தை பார்த்த உடனே நமக்கு கதி கலங்குது. மில்லி செகண்ட்ன்ற அந்த நேரத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது அந்த சம்பவத்துல தான் நமக்கு எல்லாத்துக்குமே வருது. சுடும் போது தலை இப்படி இருக்கு, அந்த குண்டு வரும்போது தலை இப்படி இருக்கு, அதனால காதல பட்டுருச்சு. கிராபிக்ஸ் மூலமா பண்ணிருக்காங்க. அமெரிக்க முன்னாள் அதிபர், ஆமா, அமெரிக்க அரசியல்ல வந்து இந்த மாதிரி அதிபர்கள் மீதான கொலை முயற்சிங்கிறது புதுசு கிடையாது. அப்ராஹாம் லிங்கன்ல தொடங்கி அதுக்கு பிறகு ஜான் கெனடியாக இருக்கட்டும், இப்ப வந்து அது வந்து நம்ம ட்ரம்ப் மேல தர. ரெண்டாவது நீங்க யோசிக்கலாம், ஏப்பா சைட்லைட்ஸ்ல அமெரிக்காவுக்கு போயிட்டீங்களா, இங்க இருக்கிறலாம் பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இதுல இருக்கு ஒரு கண்டென்ட், கண்டென்ட் இருக்கு. இந்தியாவுக்குலாம் வந்திருக்கோம், மகா மிருத்யுஞ்சய அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோமம் நடத்துறாங்க. அதாவது இந்த சாவையை வந்து எதிர்கொள்ளக்கூடிய மனிதனுக்கான துஷ்ட சக்திகள், எதிரிகள், துரோகிகள் இவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பப்படுது நம்பிக்கை இந்த அமைப்புகளால. இந்து சேனா அமைப்பு அப்படிங்கிறது டெல்லியில ஒரு அரங்கத்துல இந்த யாகத்தை பண்ணிருக்காங்க. ட்ரம்ப் வந்து எந்த விதமான பாதிப்புகளுக்கும் அவருடைய நீண்ட ஆயுளோட பூரண உடல் நலத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான விஷயத்துக்காக இவங்க இந்து சேனா அமைப்பினர் அவங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் ட்ரம்ப் அவர்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அரசியலுக்கு அரசியலுக்கு வன்முறையிடமில்லை இப்படிலாம் சொன்னாரு. அதுக்காக வந்து உடனே இவ்வளவு யாகம் பண்றவர்களும் போகணும். இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமான பந்தம் என்ன அப்படிங்கிறது, யாருக்கு, ட்ரம்ப்புக்கும் அந்த சேனாவுக்கும், இப்போ இந்து அமைப்புகள் மூலியமாகவே. ட்ரம்ப்புக்கு வந்து அப்போ 30 வயசு, அவங்க வந்து ஒரு பேரணியோ ஏதோ யாகம் நடத்தணும்னு சொல்லி அமெரிக்காவில அமெரிக்காவில கேக்குறாங்க. கேட்கும் போது என்னன்னா இன்சூரன்ஸ் மற்ற விஷயங்கள் அப்படின்றதுனால யாருமே அது வந்து அந்த நார்ம்ஸ் அப்படிங்கறத ஃபுல்ஃபில் பண்ண முடியல. கடைசியா இடம் கிடைக்கல, எல்லாருமே நீங்க ஓகே உங்களுக்கு இடம் கிடைச்சா நீங்க பாதுகாப்பா வச்சா பண்ணிக்கன்னு சொல்லி கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிடுச்சு. அதுக்கான இடத்தை கொடுக்கல. அந்த இடம் வந்து ட்ரம்ப்புக்கு அப்பதான் அந்த 30 வயசுல அவர் அந்த இடத்த வாங்கியிருக்காரு. உடனே டேக் திஸ் மேன் சொல்லி அந்த இடத்துல அந்த பூஜையை பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துட்டாரு. இப்போ என்னன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு கூட ட்விட்டர் எக்ஸ் தளத்துல வந்து, பழைய ட்விட்டர் தற்போது எக்ஸ் தளத்துல வந்து பதிவு போட்டப்படுது. அப்போது நீங்கள் வந்து பூரி ஜெகநாதர் அவருடைய தேருக்காக, அவருடைய பூஜைக்காக அப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி அவரு பண்ணின பலனாகத்தான் பூரி ஜெகநாதர் தேர் அங்க நடந்துட்டு இருக்கிற அன்னைக்கு இந்த கன் ஷூட் நடந்திருக்கு. அதுல இருந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து எலாபரேட் பண்ணி இந்து கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல வரல, பட் இந்த விஷயம் அவங்களுடைய நம்பிக்கை நம்ம குறை சொல்ல முடியாது. அதே போல இந்து அமைப்பினர் அவர் நீண்ட காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மகாமிருத்யுஞ்சய சார்ந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கான யாகம் பண்றது அப்படிங்கறத தாண்டி அமெரிக்காவில அதுவும் பிரதமராக கூட அதிபராக கூட அவர் இல்ல, முன்னாள் அதிபர் தான், முன்னாள் அதிபர், அவருக்காக இந்து அமைப்பினர் பண்றாங்க அப்படிங்கிறது அடடே ஆச்சரியக்குறிதா. அதை தாண்டி ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படிங்கறத இங்க பாக்கலாம். மிருத்யுஞ்சனாக ட்ரம்ப் ஆள் நல்லா ஆஜானம் பாக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் வந்து இன்றைக்கு சட்டமன்ற நீர் கொடிலா அதெல்லாம் பத்தி பேசல, அதெல்லாம் நேரத்தையும் முடிஞ்சது, அவங்க கொடுக்க மாட்டேன் எப்போ சொல்லிட்டாங்க. இப்போ 1.5 TMC சொல்லி தனி திறந்து விட்டுருக்காங்க. அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா சட்டமன்றத்தில் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க? ஆமா, சட்ட முன்வரைவு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதற்கு அமைச்சரவையும் ஒப்புதல் கொடுத்துருக்கு. என்ன சட்ட முன்வரைவு அப்படின்னா அந்த ஜாப்ஸ், அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் வேலை வாய்ப்புகளை லோக்கல் பீப்புள்ஸுக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் புரிஞ்சிருச்சு. இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, இந்த அளவுக்கு இப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல ஒருத்தர் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ளூரை சார்ந்தவனா வெளியூரை சார்ந்தவனா அவனுக்கு சம்பளம் எவ்வளோ இதெல்லாம் தாண்டி அவன் அந்த வேலைக்கு தகுதி உடையவனா. ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்றது அவங்க குவாலிட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்கில்ஃபுல் எம்ப்ளாயி அந்த அளவுக்கு நிறைய கர்நாடகாவில் இருக்கிறாங்கன்ற கேள்வி இருக்கு. பட் அந்த பதிவை நீக்கிட்டாரு அப்படியும் சொல்றாங்க. ஆனா நான் பார்க்கும்போது பதிவு இருக்கு, பதிவை நீக்கிட்டாருன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க, எது உண்மையோ. ஆனால் முக்கியமான விடயம் என்னன்னா, ஏ மூலமாக தாங்கள் சொல்ல வருவது என்ன, அது என்னன்னா ஏ மற்றும் பி பணிகள், அதாவது முதல் கட்ட பணி இரண்டாம் கட்ட பணி, இதுலயுமே வந்துட்டு முதல் கட்ட பணியில 50% வந்து கர்நாடகா கொடுங்க. இல்ல தம்பி, நீ சொல்ற கண்டென்ட் எல்லாம் ஓகே, பட் கர்நாடகால அந்த முதலமைச்சர் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுக்கறாரு. எஸ் கனெக்ட் பண்ணுவோம், என்னன்னு சொல்றேன், முதல்ல ஏல வந்துட்டு 50% வந்து கர்நாடகா கொடுங்க, பில வந்து 75% கர்நாடகா கொடுங்க, சி மற்றும் டி ல மொத்தமா 100% கர்நாடகா கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு ஏற்கனவே
அந்த மாதிரியான சட்டத்தை வந்து ஆந்திராவில் கொண்டு வந்தப்போ, கும்மிடிப்பூட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போனாலும் வேலை இல்லைன்றவாங்க. அங்கே ஸ்ரீநகர்னு ஒரு பகுதி, அங்கே நிறைய தமிழர்களுக்கு வேலை கிடைக்கும், ஏற்கனவே இல்லைன்னு சொன்னதுக்கான பாதிப்பு 2019 நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ முக்கியமான விஷயம்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், என்னென்னா தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லி 75%. இவனே 540 வாக்குறுதி கொடுத்தான், யாருமே எதுவுமே பேசல, சும்மா எங்கேயோ கொடுத்ததை தோண்டி எடுத்து வந்து நீங்க பேசிட்டு, சும்மா வடவர் எதிர்ப்பு என்று பேசிய திமுக ஓவரா பேசுறான். எஸ் எஸ், வடவர் எதிர்ப்பு என்று பேசிய திமுக 75% தமிழர்களுக்கு வந்து நாங்க இடஒதுக்கீடு தனியார் வேலை வாய்ப்புகளையும் வழங்குவோம் அப்படின்னா கூட சொல்லியிருந்தாங்களாம். அதெல்லாம் எங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர்கள் அதாவது தமிழக கல்வித்துறையில எலிமெண்டரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, எங்க எல்லா காலேஜ் எல்லாம் இன்னும் வடக்கத்தியர்கள், வடக்கே இருந்து வருபவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவது அப்படிங்கிற செய்தியை நம்ம படிக்கல. கூடியவர்களே திராவிட மாடல் அரசனுடைய இந்த 1.5 ஆண்டு கால ஆட்சியில அதுவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பிரகாசமா இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, 3 வருடத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்து நீங்க இன்னும் சட்டம் கொண்டு வரல, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் அங்க சட்டம் கொண்டு வந்துருச்சு. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 3 வருஷமா? 1 வருஷத்துல கொண்டு வர அளவுக்கு அவங்க உசாரா இருக்காங்க, 3 வருஷத்துல கொண்டு வர அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை வந்து துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்று சீரிய முறையில் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திராவிட மாடல் தொண்டர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு முதல்ல பதவி கிடைக்கணுமே. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.